வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மே மாதத்தினுடைய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஆரஞ்சு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மே மாதத்தினுடைய கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருப்பது, குறிப்பாக ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மே மாதத்தில் நடக்கிறது உங்களுடைய ராசியின் மீது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டு கிரகங்களும் மே மாதத்தில் உங்களுடைய ராசியில் இணைந்திருக்கிறார்கள். இதில் செவ்வாய் செயல் வீர வேகம் நிறைந்த ஒரு கிரகம், சுக்கிரன் இன்ப சுகபோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல்ல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். மிதுனத்திற்கு 12-5 உரியவர். அதனால் காதல், கல்யாணம், குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியடையும். செவ்வாய் அதிபதின்றதுனால வண்டி வாகனங்கள் பயணங்கள் செய்கின்ற விஷயத்தில் யோகங்கள் கிடைக்கும். சகோதர வழிகளில் நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். 5 இருக்கக்கூடிய கேதுவை 11 குரு பார்க்கிறார். உயர் படிப்பு படிப்பதற்கு யோக வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வ வழிபாடுகளில் சில நன்மைகள் நடக்கும். 11 சூரியன், புதன், குரு, ராகு 4 கிரகங்கள் இணைவில் இருக்கிறது. அரசால் ஆதாயம் லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 11 இருப்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் லாபத்தை அள்ளி கொடுக்கும். அது குறிப்பிட்ட 4 வழியில், ஒன்று அரசு, ஒன்று வாழ்க்கை துணை, ஒன்று தாத்தா பாட்டி போன்ற பூர்வீக பெரியவர்கள் மூலமாக, அடுத்து கல்வி. இந்த 4 விஷயத்தின் மூலமாக உரிய லாபம், அதன் மூலமாக வேலை வாய்ப்பு, தொழில் அமைந்து பணவரவை பார்ப்பீர்கள். 9 சனிவாரம் அமர்ந்திருக்க பாக்கியசனி என்பதால் மிகுந்த பாக்கியங்களும் நன்மைகளும் நடக்கும். இந்த மாதத்தில் பாதகம் செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தா, செவ்வாய் மட்டும் ராசியில் இருக்கிறதுனால செயல் வேகம் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கோபத்தை குறைத்துக்கிறது கொஞ்சம் நல்லது. சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது, நன்மையை தரும். சரிங்களா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. முருகனுடைய வழிபாடுகள் செய்ய முன்னேற்றம் காணுவீர்கள் இந்த மே மாதத்தில். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.